பாகிஸ்தான் வெர்சஸ் நேபாளுடைய ப்ரிவ்யூ மேட்ச் உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. பாய்ஸ் கேர்ள்ஸ் மைடி பிடிச்சு ஹாய் ஃப்ரம் பாலா. பாகிஸ்தான் வெர்சஸ் நேபாள் இன்ன மாதிரி ஒரு மேட்சாக இருக்கும் பாசே அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா ஒன் சைடட் மேட்சாக இருந்துடக்கூடாதுங்கிறத நம்முடைய எண்ணமாக இருக்குது. இவங்க ரெண்டு பேரும் இதுக்கு முன்னாடி மோதி இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்ற முதல் கேள்வி காண பதில், இதுக்கு முன்னாடி பாகிஸ்தானும் நேபாளும் வந்து சந்திச்சதே கிடையாதா இல்லையே? பாகிஸ்தான் தான் என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் ஆன்லைனில் பேசணும் அப்படி அவர் சொன்னார், நேபாளும் பாகிஸ்தானும் கிரிக்கெட் மேட்சில் சந்திச்சது கிடையாதுன்னு சொன்னேன் நான், ரைட்டா? ஓகே. ஸோ அதனால் இது வந்து முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, நேபாள் வந்துட்டு இந்த 2020 ஃபார்மெட்டில் ஓரளவுக்கு மேட்சஸ் அவங்க ஆடக்கூடிய ஒரு நாடு, சின்ன சின்ன அசோசியேஷன் நேஷன்ஸோட விளாடுறவங்க. பட் ஆனால் இந்த 50 ஓவர் ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து அவ்வளவு ஸ்டேபிளான ஒரு டீம் கிடையாது. 20 ஓவரை கூட தட்டி தரும் மாதிரி ஏதோ ஒரு 100-110 அடிக்கிற அளவுக்காவது அவங்களுடைய ரேஞ்ச் இருக்கும். ஆனால் இந்த ஓடிஐ ஃபார்மெட் எடுத்துட்டீங்க அப்படின்னா நேபாள் வந்து பாகிஸ்தான் கிட்ட தண்ணி குடிக்க தான் வேணும் இன்றைக்கி. ஏன்னா பாகிஸ்தானுடைய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நம்மளுடைய ரோஹித் சர்மா, கேஎல் ராகுல், விராட் கோலி அப்படின்னு சொல்லி மூணு பேரையே T20 வேர்ல்டு கப்பில், ஏசியா கப்பில் போன வருஷம் என்ன பண்ணாங்கன்றதை நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட நிலைமையில் பாகிஸ்தான் பிளேயர்ஸு இந்த முறை இவங்கள என்ன பண்ணுவாங்க அப்படின்றத நம்மளால் வந்துட்டு வாயால் சொல்ல முடியாது, அந்தளவுக்கு வந்து ஒரு கொடுமையாக இருக்கும். ஸோ நேபாள் அதெல்லாம் ஓரளவுக்கு வந்து தட்டி தடுமாறி ஹோம் கிரவுண்டில், மூணாவது விஷயம், முல்தான் வந்துட்டு நம்முடைய பாகிஸ்தானுடைய முக்கியமான கிரவுண்டு. அந்த காலத்தில் நம்மளாம் போய் முல்தான் ஸ்டேடியமில் விளையாடி இருக்கோம், அது ஒரு காலத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு விஷயம். ஸோ அந்த முல்தான் கிரிக்கெட் ஸ்டேடியமில் போய் பாகிஸ்தானை அவங்களோட மண்ணில், அதுக்கு ஒரு பாட்டுமா பாடிருந்தோம் போன வீடியோவில், பந்த இடம் காடு அந்த பாட்டு. ஸோ அந்த மாதிரி அவங்க காட்டில் போய் பலியாட ஆகாமல் ஜெயிக்க முடியுமா, ஆக லைட்டாக கொஞ்சம் டஃப் கொடுக்க முடியுமான்றது தான் நேபாளுக்குரிய ஒரு விஷயமா இருக்கும். இதில் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் யார் அப்படின்றத பார்க்கலாம். பூராவே பாகிஸ்தான் பிளேயர்ஸ் தான் வச்சுக்கோங்க. முக்கியமாக இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ஆப்கானிஸ்தானுக்கு அகேன்ஸ்டாக செஞ்சுரி போட்ட ஓப்பனர் பேட்ஸ்மேன் இருக்கா அப்புறம் நம்ம கூட சூப்பர் அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால் இவருடைய இந்த ஓப்பனிங் ரன்ஸு, இவங்கெல்லாம் எப்படி விளாடுவாங்க, பாபர் அசாம் எப்படி விளாடுவார், ரிஸ்வான் எப்படி விளாடுவார்ன்ற டாப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து கவலையே கிடையாதுன்னு சொல்லி சொல்லலாம். எப்போவுமே டாப் ஃபோர் வந்து பாகிஸ்தானில் சூப்பரான விஷயம். பட் கன்சர்ன் எங்கே வரும் பாகிஸ்தானுக்கு அப்படின்னா, அதுக்கப்புறம் விளாடக்கூடிய இந்த 5, 6, 7 இங்கே தான். 7 நம்மளுடைய ஷதாப் கான் இருக்கார், ஷதாப் கான் இருக்கார். ஸோ ஷதாப் கானுக்கு முன்னாடி இந்த 5 and 6 கொஞ்சம் பிரச்சனைகள். யார், நம்முடைய அகா சல்மான் அண்ட் இஃப்டிகார் அகமது, இவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு கன்சிஸ்டண்ட்டாக இது வரைக்கும் ஒன்றும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ண கிடையாது. இப்போ தான் டீமுக்குள்ளே வந்து ஒரு 10-15 ஒன்டே மேட்சஸ் விளாடிக்காங்க இவங்க ரெண்டு பேருமே ஆளாளுக்கு. ஸோ இந்த 15 ஒன்டே மேட்சஸ்லேயே இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றது ஒரு பக்கம் இருக்குது. இவங்களை அடித்த ரன்ஸும் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளவு கிரேட்டான ஒரு ஆவரேஜ், அவ்வளவு கிரேட்டான ஒரு பேட்டிங்கை ஒன்று இவங்க இது வரைக்கும் காட்டலை. அகா சல்மான் அவர்கள் வந்துட்டு 9 மேட்சஸ் விளையாடிருக்காப்பில் டெஸ்ட்டில், அதை விடுங்க, ஓடிஐல அவரோட ரெக்கார்ட் எடுத்து பார்த்தோம்னா அதோட மோசமாக சரி விட்டுருவோம் வாங்க. இஃப்டிகார் அகமது அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் அவரும் கொஞ்சம் மேட்சஸ் விளையாடிருக்காரு, அதில் அவருடைய பர்ஃபார்மன்ஸும் ஒன்றும் அவ்வளவு ஆக சிறந்த பர்ஃபார்மன்ஸாக இல்லை. ஸோ இவங்க இரண்டு பேர் எப்படி மெயின்டைன் பண்ண போகிறாங்க, இது வந்து இந்த மேட்சாக இருக்கட்டும் இல்லை அதுக்கடுத்து மேட்சஸாக இருக்கட்டும், இஃப்டிகர் அண்ட் இந்த அகா சல்மான் இவங்க இரண்டு பேர் வந்துட்டு பிளேயிங் லெவனில் 5 and 6 இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க ரொம்ப க்ரூஷியலான ரோலை ப்ளே பண்ணுவாங்க. ஏன்னா ஆப்போசிட்டில் நீங்கள் இந்தியா, ஸ்ரீலங்கா இங்கெல்லாம் எடுத்துகிட்டீங்கன்னா 5-6 அடித்து ஆடுறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, முக்கியமாக இந்தியாவில் நீங்கள். ஸோ அதுக்கு டஃப் கொடுக்க பாகிஸ்தான் எந்தளவுக்கு தயாராகுதுங்கிறது 5-6 தான் பிரச்சனை. பட் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேணாம், அவ்வளோதான். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் போலர்ஸ் 4 பேர் வச்சுக்காங்க, பவுலிங்க்கு ஸ்பின் போலர் நம்ம இவர் ஷதாப் கான் இருக்காரு. ஃபாஸ்ட் போலர்ஸ் பற்றி சொல்லவே வேணாம், 4 பேரும் அற்புதம். ஷைன் ஷா அப்ரிடியோட தலைமையில் நசீம் ஷா, ஹாரிஸ் ராஃப், முகமது வாசிம்னு இந்த 4 பேரும் போட்டு அடித்து நவுத்துனாங்கன்னா அவ்வளோதான், அம்மஞ்சலி பிராம் போயிடுவாங்க ஆப்போசிட் டீம். ஸோ அதனால் பிளேயர்ஸ் டு வாட்ச் அவுட் ஃபார் என்ன பொறுத்த வரைக்கும் ஷதாப் கான் தான் நான் சொல்வேன். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ட்ராக்ல வந்துட்டு அவர் ஓரளவுக்கு அவருடைய இதை காட்டுவார், ஒரு ஆல்ரவுண்டராகவும் இருக்கிற காரணத்தால். பட் பவுலிங்கில் அஃப்கோர்ஸ் ஷைன் ஷா அப்ரிடி ஐம் லுக்கிங் ஃபார்வர்ட், பிகாஸ் பாகிஸ்தான் வந்து ஒரு ப்ளஸோட இந்த சீசனே ஸ்டார்ட் பண்ணணும் இந்த டோர்னமெண்ட் அப்படின்னா அஃப்கோர்ஸ் அது வந்துட்டு ஷைன் ஷா அப்ரிடியுடைய அற்புதமான ஸ்பெல்லில் இன்னைக்கு மேட்ச் ஆரம்பிச்சதுனா டோர்னமெண்ட்டே பாகிஸ்தானுக்கு கலகட்டி போயிடும். ஸோ அதனால் வெயிட்டிங் டு லுக் ஃபார்வர்ட் ஃபார் ஷைன் ஷா அப்ரிடி. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அஃப்கோர்ஸ் என் தலைமை முகமது ரிஸ்வானை தான் நான் ரொம்ப எதிர்பார்த்து பார்த்துட்டுருக்கிறேன். கிக்கர் பேட்ஸ்மேன் ஒரு எந்துவான ஆள், அப்படியே வந்துட்டு கீப்பிங்லேயும் சரி ஃபீல்டிங் எல்லாத்தையும் ஒரு ஒரு எனர்ஜெட்டிக்காகவே இருக்கும் அப்படி அவர். ஸோனால் அவர்கிட்ட நிறைய எதிர்பார்க்குறேன், வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்றத. இந்த ப்ரிவியூ வீடியோவில் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு பார்க்குறேன், அதுவரை உங்களுக்கு திங்கள் பலா. ஓகே பாய்.